இப்போ இன்னோசன்ட் ஸ்டேட்னா என்ன? இல்லை, நிறைய வேலைகளுக்கும் மத்தியில் இருக்கீங்க, நிறைய ப்ரொஃபஸர்களுக்கும் மத்தியில் இருக்கிறீங்க. இப்போ இன்னோசன்ட் ஸ்டேட்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? நீங்கள் சொன்ன மாதிரியே தான். அப்போ அது வெளியே இருக்கிற ஒர்க்கு இதெல்லாம் தனி, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ஸ்டேட்டில் இருக்கு. அதான் எப்படி, அதான் எனக்குள்ளே நான் அப்படி இருக்கிறது, இது எப்படி வேலை செய்யுது அந்த நேரத்தில்? அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஒர்க்கை பண்ண முடியுமா அப்படின்றது? அதான் அதான் ஆ முடியுமா? அதான் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்னொசன் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, நிறைய வேலைகள் பண்ணுறீங்க, அங்கே ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருக்குது, ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னொசன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எந்த மாதிரி என்ன மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்? இப்போ அதை ஒரு இடத்துல பாஸ் பட்டன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சு திரும்ப போன மாதிரியா? இல்லை அதான் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுறீங்க அது? இல்லை அது இல்லை தெரியல எனக்கு, உண்மையிலேயே யோசிக்கிறேன் நான். அதாவது எப்போவுமே நமக்கு வந்து ஏதாவது வேலைகள் இருந்துன்னு சொன்னால் சிலதுல செலக்ட் பண்ணுறோம். சரி, இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை, நல்லா உள்ளதை பிடிச்சி வச்சுக்கிடுறோம், மோசமானதை அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன சொன்னால் நீங்கள் இன்னோசன்ஸில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அம்சம்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாத்தோடையும் இணையக்கூடிய ஒரு தன்மையில் வந்துடுறீங்க. அப்போ எதுனா உங்களுக்கு விரோதமானது ஒன்றுமே கிடையாது, உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு விரோதமானது எதுவுமே கிடையாது. செயலுக்கு விரோதமான எல்லாமும் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாத்தோடையும் இணைஞ்சிக்கிடுறீங்க. இப்போ எல்லாத்தோடையும் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா இன்னொசன் ஸ்டேட் அங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு இருக்கும். இப்போ அந்த ஸ்டேட்லேருந்து இதை செய்யும்போது உங்களுக்கு எந்த எதுவும் ஒரு தனியாக தெரியல? ஆமாம், அதான் போதாக உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஓகே, அங்கே வந்து எப்படி ஒன்றாலும் இருக்குது, என்ன ஒன்றாலும் இருக்குது, எல்லாமே ஓகே தாங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் அதை முடிச்சுட்டு திரும்ப போயிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான், அதாவது எதுவுமே எதுலேயுமே நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கக்கூடாது. சப்போஸ் வந்து ஒரு சூழ்நிலை உங்களுக்கு டென்ஷனே கூட ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக வந்து இன்னொசன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷனே ஏற்படாதுன்னுட்டு அர்த்தம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரலாம், டென்ஷன் வரலாம், என்ன ஒன்றாலும் வரலாம். அதையுமே நீங்கள் அதான் அதான் அதுதான் கரெக்ட், எல்லாத்தையுமே ஓகேங்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்றீங்க, அந்த நிலையில வந்துடுறீங்க. எதுவுமே வந்து க்வெஸ்டனபிள் மேட்டராக இருக்காது, எல்லாமே ஓகேங்கிற மாதிரி வந்துட்டோம்னு. இது வரைக்கும் சரி தவறுன்னு கற்பிதம் பண்ணது எல்லாமே ஆமாம் இல்லை அப்படின்னு எல்லாமே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துறேன். ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அந்த செயலுக்கு தேவையா தப்பான்னு சொன்னால் தான் செயலுக்கு தேவையான சீரமா தேவையில்லாத சீரமான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தவறானதா சரியானதான்ட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே கிடையாது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ஓகே தான். செயலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியான செயலாக தப்பான செயலான்னு சொல்லலாம். புறத்தில் செய்கிற செயலோட நம்மளையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளை இந்த பக்கமும் திரும்பிடுறோம். நம்ம பக்கம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளை சரியாக வச்சுக்கணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்மளை சரியாக வைக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. நீ செய்கிற செயலை பண்ணிக்கிட்டே இருங்க, என்ன வந்தாலும் அது அதுவாக நடக்குதுன்னுட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே உங்களை சரி பண்ணுற வேலைங்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, இது எப்போவுமே ஓகே தான். அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி? ஆமாம், அந்த பக்கம் முயற்சி எடுக்கிறது தான் தப்பு. நம்மளை சரியாக வச்சுக்கணும்ன்ட்டு ஒரு முயற்சி எடுத்தோன்னா அதுதான் தப்பாயிடும். எடுத்த திரும்ப அகைன் டிஸ்டன்ஸ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை நான் இப்படி இருக்கேன், குழந்தையாக இருக்கேன் அப்படின்னு தான் போட்டு போட்டு, அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. நான் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப ஒரு இல்யூஷனரி.